வணக்கம். எங்கள் கலைக்காவலர் கலைமாமணி காரை சுப்பையாவின் நியூட்டன் ஆர்கெஸ்ட்ரா இசை பயணத்தில் நிறைய வித்தியாச வித்தியாசமான அனுபவங்கள்லாம் இருக்கும். நான் இந்த தபேலாவை பார்த்தோன்னே திடீர்னு எனக்கு ஒரு மலரும் நினைவுகள். 1986 வந்த திரைப்படம் வந்து ஊமை பிடிகள். அதுக்கு முன்னாடி இந்த தபேலான்னா என்னன்னு சொல்லிடுறேன். தபேலா ஒரு செட் இருக்கும், ரைட் சைடில் இதுவும் லெஃப்ட் சைடில் இதுவும் இருக்கும். சாதாரணமாக உள்ள ஆடியோக்காரங்க அந்த லெஃப்ட் சைடு மைக்கு ரைட் சைடு மைக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சைடில் இது பேர் டங்கான்னு சொல்லுவாங்க, இது பேர் கரணன்னு சொல்லுவாங்க, நார்த் இந்தியாவில் இது பேர் பாயான்னு சொல்லுவாங்க, இது பேர் மீட்டுன்னு சொல்லுவாங்க, மீட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நான் சொன்ன ஊமை விழிகள் படத்தில் மனோஜ் கியான் இசையமைப்பில் ஒரு பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாட்டு, அப்போ யங்ஸ்டர்ஸுகளை வந்து தட்டி எழுப்பின இந்த மன்மதராசா, சிரித்து சிரித்து வந்தா சீனாதானாடோய், அந்த மாதிரி வந்தேன் நம்ம வந்த இப்படியெல்லாம் வருஷத்துக்கு ஒரு பாட்டு ஆகோகோன்னு பட்டி தொட்டியெல்லாம் ஒழிக்கும் இல்லையா, அப்படி ஒரு பாட்டு ராத்திரி நேரத்து பூஜையில். இந்த பாட்டுக்கு இசையமைப்பாளர் என்ன இசைக்கருவி பயன்படுத்தியிருப்பார்னா கோல்னு ஒரு வட இந்திய இசைக்கருவி. அந்த கோல் எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக மிருதங்க மாதிரியே இருக்கும், ஆனால் மிருதங்கள்லாம் மரக்கட்டையில் இருக்கும் இல்லையா, அந்த கோல் வந்து மண் பானையில் செஞ்சுருக்கும், மண்ணில் செஞ்சு சுட்டிருக்கும், அதில் இந்த லெஃப்ட் சைடு இந்த தோல்லாம் போட்டிருக்கும், ரைட் சைடு அப்படியே பிளேனாக இருக்கும், அதில் ஒரு சத்தம் வரும். அந்த கோல் இசைக்கருவியை இப்படி ஒரு குத்துப்பாட்டுக்கு இசையமைப்பாளர் பயன்படுத்தியிருப்பார். அப்போ வந்துட்டு ரிகர்சலில் இந்த பாட்டை எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த சத்தம் வரக்கூடிய இசைக்கருவிகள் எதுவுமே இல்லை. என்னடா பண்ணுறது அப்படி யோசனை பண்ணிகிட்டு இருந்தப்போ எதோ இதே வாட்சி பார்க்குறாங்க, செட் ஆகலை. எங்கள் அப்பா காரை சுப்பையா என்ன செஞ்சார் டக்குன்னு, ஏய் இந்த டங்கா இருக்குல்ல இது மாதிரி ஒன்று, இந்த ஸ்கின்னெல்லாம் போடாமல் பிளேனாக ஒன்று இருந்துச்சு ஒரு பித்தளை, அதை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே திருப்பி போடுங்க தட்டு. அடிச்சா ஆடியன்ஸ் கைத்தட்டு. அதை யார் வாசிச்சான்னா எங்களுடைய இசைக்குழுடைய அன்றைய தாளவாத்தியத்தில் நல்லாசிரியர் விருது பெற்ற தீர்த்தாமஸ் சார், சண்முகம்னு பூம்புகார்லேருந்து ஒருத்தர் வருவார், அந்த சண்முகானந்தான் அதை வாசித்தார். ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தப்ப அவரு தான் நல்ல ஸ்டமினா, எல்லாம் ஒரு கிராமத்து ஒரு விவசாயி குடும்பத்துலேருந்து வந்தவர் ஆள், நல்லா முஷ்டியெல்லாம் அவர் வெயிட் பண்ணி பாடி மாதிரி இருப்பார். ஏன்னா இதை தொடர்ந்து வாசிக்க முடியாது ரொம்ப நேரம், இந்த ஒரு பாட்டு ஒரு 5 நிமிஷம்னு வச்சுங்க கண்டினியூஸாக அது வந்துகிட்டே இருக்கும் லூப்பு மாதிரி. இப்போ எல்லாம் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸில் வந்துட்டு இல்லையா, அப்போ மேனுவலாக வாசிப்பாங்க. கையெல்லாம் இழுக்க ஆரம்பிச்சிடும் கண்டினியூஸாக வாசிக்கிறப்ப. இந்த நடையை வாசிக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இந்த கோலில் சாதாரணமாக வாசிக்கலாம், அந்த பாட்டினுடைய ஸ்பீடு வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்படி இருக்கிற இசைக்கருவிகளில் என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேடையில் வந்து அப்போ தில்லாலங்கடி வித்தையெல்லாம் காட்டினது ஒரு காலங்கள். அது ஆக ஓகோன்னு அந்த இந்த நடை ஆரம்பித்தோடனே அப்படியே ஆடியன்ஸ் கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இருக்கிற ஆடியன்ஸ் எந்திரிச்சு கைத்தட்டினதெல்லாம் ஒரு காலம். நன்றி.